بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فعوجز منهم خيفة قالوا لا تخف وبشروه بغلام أليم. صدق الله العليم. إنام الله ஏக இறைவனின் இறை நன் அடியார்களே, அகில உலகாடும் இரட்சகன் மாபெரும் முன்னோன் ஏக இறைவனின் இறை ஆலயத்தில் நாம் இன்றைய தினம் ரபியுல் ஆஹிர் மாதம் 26வது ஜுசு ஹாமீம் என்று சொல்லி தொடங்குகின்ற இந்த ஜுசு அத்தியாயம் 51 28வது இறைமறை வசனத்தின் வாயிலாக இல்லாமல்ல ஏக இறைவன் இவ்வாறு எடுத்துரைக்குகின்றான். அவர்களை பற்றிய பயத்தை அவருடைய மனதிலே மறைத்து வைத்தார். அப்பொழுது நாம் அவர்களிடம் கூறினோம், நபியே இப்ராஹிமே நீர் பயப்பட வேண்டாம் என்று அவர்கள் கூறினார்கள். இன்னும் மேலும் அவர்களுக்கு அறிவார்ந்த ஒரு ஆன்மகவு பற்றிய நற்செய்தியையும் அவர்கள் அறிவித்தனர். அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனம் இறங்கிய பின்னணியை நாம் பார்க்கின்றோம். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுநிசி மதியம் உச்சி வேளையில் தமது கூடாரத்தின் வெளியில் அமர்ந்திருக்குகின்றார்கள். அப்பொழுது விருந்தினர்கள் ஒருவில் சில மாணவர்கள் வருகின்றார்கள். அவர்களை வரவேற்று விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவருடைய வழக்கப்படி ஒரு இல்லத்திலே அவர்களை அமரச் செய்து நல்ல ஒரு கொழுத்த காளை கன்று ஒன்றை அறுத்து அவர்களுக்கு அதை விருந்தாக வைக்குகின்றார்கள் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வந்த விருந்தினர்கள் அதை சாப்பிட மறுக்கவே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. அதைத்தான் அல்லாஹ் இதிலே பதிவு செய்கின்றான். அவர்களை பற்றிய பயத்தை அவர்கள் மனதிலே மறைத்து வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே விரோதிகள் யாரும் தங்களுடைய விரோதியின் இல்லத்திலே கை நடைக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? விருந்து சாப்பிட மாட்டார்கள். ஆகவே இவர்களும் நமது விரோதிகளாக இருக்குமோ என்ற அச்சம் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்பொழுதுதான் அவர்கள் கூறுவார்கள், ஆலு லா தஹப், நீங்கள் பயப்பட வேண்டாம், அவசரகுபி குலாமின் அலீம், உங்களுக்கு ஒரு அழகிய அறிவுமிக்க ஆண் குழந்தை ஒன்றை கொண்டு நற்செய்து கூறுகின்றோம் என்பதாக அந்த மாணவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியுடைய மனைவியான சாரா அம்மையார் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபாக்கு பலத்திமராத்துக்கு ஃபி சர்ரத் ஃபசக்கத் வஜிகஹ வக்காலத்து அஜிஸுல் அகீம், நானும் மலட்டுத்தனம் உள்ள கிழவியாக இருக்குகின்றேன், அப்படி இருக்க எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று இப்ராஹிம் நபியுடைய மனைவி அன்னை சாரா அம்மையார் அவர்கள் கேட்குகின்றார்கள். காலகதாரி திட்டமாக விஷயம் அவ்வாறு தான். கால ரப்புக்கு நிச்சயமாக உமது இறைவன் உமது ரப்பு கூறுகின்றான், அவன் மிக்க ஞானமுள்ளவன் நன்கு அறிந்தவன், இன்னகுவல் ஹக்கீமுல் அலீம், நிச்சயமாக உமது இறைவன் கூறுகின்றான், விஷயம் அவ்வாறு தான், இது உமது இறைவனின் நாட்டம் என்பதாக மாணவர்கள் கூறியதாக இந்த இறைமறை வசனம் வாயிலாக இல்லாமல்ல ஏக இறைவன் இதிலே பதிவு செய்கின்றான். ஆக நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம், குழந்தை, இந்த குழந்தை பாக்கியத்தை, குழந்தை என்பது இறைவனின் வரமாக இருக்குகின்றது. இந்த வரமாக இந்த குழந்தையை அல்லாஹு தஆலா மற்றொரு இடத்தில் இவ்வாறு சொல்லி காமிப்பான். 42வது அத்தியாயம்
நாற்பத்தி ஒன்பதாவது இறைமறை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் இவ்வாறு அழகாக துரைப்பான். நிச்சயமாக அவன் தன் ஆடிவற்றை படைக்குகின்றான். அவனே தன் ஆடிவர்களுக்கு பெண் மக்களையும் தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களையும் அல்லாஹ் வழங்குகின்றான். இன்னும் தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அல்லாஹ் வழங்குகின்றான். இன்னும் தான் நாடியவர்களை அல்லாஹ் மலடியாக ஆக்கி விடுகின்றான். அவன் யாவற்றை நன்கு அறிந்தவன், அவன் தன் விரும்பியபடி செய்யும் ஆற்றல் மிக்கவன் என்பதாக எல்லாம் அல்ல ஏக இறைவன் அந்த திருமறை வசனத்தின் வாயிலாக அழகாக எடுத்துரைக்குகின்றான். இறைவனின் வரமாக இந்த குழந்தை நாம் பார்க்கின்றோம். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தைகளாகவும், சில நபிமார்களுக்கு ஆண் குழந்தைகளாகவும், சில நபிமார்களுக்கு ஆண் பெண் இரண்டையும் சேர்த்து வழங்கியுள்ளான். லூத் நபி அவர்களுக்கும் ஷுஐப் நபி அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல பெண் குழந்தைகளை வழங்கியுள்ளான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் வழங்கியுள்ளான். இன்னும் இறுதியாக வந்துவிட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் பெண் என்று இரண்டு குழந்தைகளையும், இரண்டு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்ந்து அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த குழந்தை என்பது இறைவனின் வரமாக ஆகும். வரமாகி இந்த குழந்தையை நபிமார்கள் இறைவனிடத்திலே கேட்டு பெற்றுள்ளார்கள் என்றும் அல்லாஹ்வுத்தர் அதை திருமறையிலே பதிவு செய்கின்றான். நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது 86வது வயதிலே ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு அழகிய குழந்தை அன்பளிப்பாக நீ வாரிசாக வழங்குவாயாக என்று தங்களது 86வது வயதிலே இறைவிடத்திலே இவ்வாறு துவா செய்கின்றார்கள். இது அல்லாஹ் 37வது அத்தியாயம் 100வது இறைமறை வசனத்தில் அல்லாஹ் எடுத்துரைக்குகின்றான். அவர்களுக்கு அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்களின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அழகிய குழந்தையை அல்லாஹ் வழங்கினான். அந்த குழந்தையைத்தான் அவர்கள் அறுத்து பலியிட்டார்கள். நாம் இன்றைய வசனத்திலே செவிமடுத்த இந்த திருமறை வசனம் 24 முதல் 30வது வசனம் வரை 51வது அத்தியாயம், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அன்னை சாரா அம்மையார் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய அழகிய குழந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினான். அன்னை சாரா அம்மையார் அவர்கள் மலடி என்பதாக இதிலே பதிவு செய்யப்படுகின்றது. மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது 120வது வயதில் இறைவனத்தில் இவ்வாறு துவா செய்வார்கள். ரப்பி லா தத்ரனி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன், யா அல்லாஹ் இறைவா என்னை நீ வாரிசு அற்றவனாக, சந்ததி அற்றவனாக ஆக்கிவிடாது என்பதாக இறைவனத்தில் இவ்வாறு துவா செய்தார்கள். அல்லாஹ்வுத்தர் அவர்களுக்கு அந்த 120வது வயதிலும் அவருடைய மனைவியும் மரடி என்பதாகவும் இதிலே பதிவு செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு குழந்தையை வழங்கிய அந்த செய்தியை 21வது அத்தியாயம் 89வது இறைமறை வசனத்தின் வாயில் அல்லாஹ் அளவில் எடுத்துரைக்குகின்றான். மேலும் அல்லாஹு தஆலா குழந்தை என்பது மனிதர்களுக்கு கண் குளிர்ச்சியை தரக்கூடியது என்பதாக 25வது அத்தியாயம் 74வது இறைமறை வசனத்தின் வாயிலாகவும் அல்லாஹ் அதை எடுத்துரைக்குகின்றான். இன்னும் அந்த குழந்தைகளின் மூலமாகத்தான் உங்களுக்கு மனிதர்களுக்கு ரிசுக்குகள் வழங்கப்படுகின்றது என்பதாகவும் 17வது அத்தியாயம் 30வது ஆயத்தில் அல்லாஹ் அதை சொல்லி காமிக்குகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது அழகாக தெளிவாக எடுத்துரைப்பார்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரிசுக்கு வழங்கப்படுவதெல்லாம் உங்களில் பலகீனமானவர்களின் மூலம்தான் என்பதாக. பலகீனமானவர்கள் என்றால் யார்? பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள், இவர்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு ரிசுக்குகள் உணவுகள் வழங்கப்படுகின்றது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட குழந்தை, இறைவனின் வளமாகி இந்த குழந்தை
வீரம் மிக்க குழந்தையாக தீரமிக்க குழந்தையாக அது வளர வேண்டுமென்றால் ஆக வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று, அந்த குழந்தை பிறந்ததும் வலது காதிலே பாங்கும் இடது காதிலே இக்காமத்தும் சொல்ல வேண்டும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுத்த பொழுது அந்த குழந்தைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலது காதிலே பாங்கும் இடது காதிலே இக்காமத்தும் கூற நான் பார்த்தேன் என்று அபூ ராஃபி என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், அதை சொல்லி காமிக்கின்றார்கள். மேலும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக குழந்தை பிறந்தவுடன் வலது காதிலே பாங்கும் இடது காதிலே காமத்தும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லப்படுமேயானால் அந்த குழந்தைக்கு எந்த நோயும் தாக்காது. குறிப்பாக நோயின் தாய் என்று சொல்லப்படுகின்ற போலியோ இது போன்ற நோய்கள் அந்த குழந்தையை தாக்காது என்பதாக பெருமானால் அறிவித்துள்ளார்கள் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அந்த குழந்தை பிறந்தவுடன் 7 நாட்கள் கழித்து அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த குழந்தையுடைய தலை ரோமத்தை களைய வேண்டும். இன்னும் வசதி படைத்தவர்கள், வசதி உள்ளவர்கள் அந்த களைந்த அந்த ரோமத்திற்கு எடைக்கு எடை வெள்ளியை தர்மமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். 3வது, குழந்தை பிறந்து 7 நாட்கள் கழித்து ஆண் குழந்தையாக இருக்குமேயானால் 2 ஆடுகள் அக்கீக்கா கொடுக்க வேண்டும். பெண் குழந்தையாக இருக்கும் என்றால் 1 ஆடு அக்கீக்காவாக கொடுக்க வேண்டும். இந்த அக்கீக்கா கொடுப்பது எதற்காக? அந்த குழந்தைகளுடைய நன்மைக்காகத்தான். குழந்தைகள் இந்த அக்கீக்கா கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்துகளும் தீங்குகளும் எந்த விதமான பலா முசிபத்துகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக நன்மையை கருதி கொடுக்கப்படக்கூடியதுதான் இந்த அக்கீக்கா. மேலும் இந்த குழந்தைகள் பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு அழகிய பெயரையும் சூட்ட வேண்டும். இன்னும் தாய்மார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பாசத்திற்குரிய பிரியத்திற்குரிய அன்பு தாய்மார்கள், இதை நன்றாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தங்களுடைய உள்ளங்களிலே. குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு அமுதூட்டும் பொழுது தலையை துணியை கொண்டு மறைத்தவர்களாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக இறைவனின் திருநாமம் கூறி அந்த குழந்தைக்கு அமுது ஊட்ட வேண்டும். அப்படி தலையை மூடி மறைத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று யார் தங்களுடைய குழந்தைக்கு அமுது ஊட்டுவார்களோ அந்த குழந்தை வீரமுள்ள தீரமில்லை வீரம் தீரமிக்க குழந்தையாக அந்த குழந்தை வளரும் என்பதாகவும் நாம் பார்க்கின்றோம். அப்படி வீரம் தீரமிக்க குழந்தையாகத்தான் திப்பு சுல்தான், மைசூர் வேங்கை என்று சொல்லப்படுகின்ற திப்பு சுல்தான், சிங்கத்தை கூண்டிலே எதிர்கொண்ட சிங்கத்தோடு மோதி சிங்கத்தோடு சண்டையிட்டு வென்ற மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் அவர்கள் அவர்கள் வீரமிக்கவர்களாக தீரமிக்கவர்களாக இருந்தார்கள். இதுபோன்று தங்களுடைய குழந்தைகளும் வீரமிக்க தீரமிக்க குழந்தைகளாக வளர வேண்டுமென்றால் அந்த குழந்தைக்கு தாய்மார்கள் அமுதூட்டும் பொழுது தலையை மூடிய வண்ணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அமுதூட்ட வேண்டும். இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இதுபோன்று செய்கின்றார்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மேலும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பேச ஆரம்பித்தவுடன் முதல் வார்த்தையாக நாம் அந்த குழந்தைக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த குழந்தை ஆரம்பமாக முதலாக அது பேசக்கூடிய வார்த்தை ஒரு சில குழந்தைகள் அத்தா என்பதாகவும் ஒரு சில குழந்தைகள் அம்மா என்பதாகவும் சொல்ல பேச ஆரம்பிக்கும். அப்படி பேச ஆரம்பித்தவுடன் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக அந்த குழந்தை முதல் வார்த்தையாக கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அந்த குழந்தைக்கு நாம் ஆரம்பத்திலே முதன் முதலாக அதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல் என்பதாக அந்த குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். யாருடைய ஆரம்ப வார்த்தையும் கடைசி வார்த்தையும் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவாக ஆகிவிட்டதோ அவர் சுவனவதியாக ஆகிவிட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். ஆக இல்லாமல் ஏக இறைவன் நம்முடைய குழந்தைகள் வீரமிக்க தீரமிக்க குழந்தைகளாக
வளர்ந்து நுண்ணறிவு மிக்க குழந்தைகளாகவும் ஆகி சிறந்த மார்க்க கல்வியை கற்ற மாமேதையாகவும் நம்முடைய குழந்தைகள் ஆகிட இந்த செய்திகளை நாம் பின்பற்றுவோம். தாய்மார்கள் குறிப்பாக தன்னுடைய குழந்தைகளுக்கு அமுதூட்டும் பொழுது தலையை மூடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அந்த குழந்தைக்கு அமுதூட்டுமாறும், அப்படி அமுதூட்டினால் தன்னுடைய குழந்தைகள் வீர தீரமிக்க குழந்தைகளாக வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாம் அல்ல இறைவன், குழந்தை என்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற வரமாகவும் இருக்கின்றது. வரமாகி அந்த குழந்தை, நம்முடைய குழந்தை, அந்த செல்ல குழந்தைகள் நல்ல சாரிகான அறிவு மிக்க நுண்ணறிவு மிக்க மார்க்க சட்டத்திட்ட மார்க்க மின்மலை கற்ற மாமேதைகளாக ஆகிட நாம் இஸ்லாம் நமக்கு காட்டிய வழியின் பிரகாரம் அந்த குழந்தைகளை நாம் வளர்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. நம்முடைய குழந்தைகள் இன்னும் பிற்காலத்திலே நமக்காக துவா செய்யக்கூடிய நல்ல சாரிகான குழந்தைகளாகவும் அந்த குழந்தைகளை எல்லாம் அல்ல இறைவன் ஆக்கி தந்து அல்புரிவானாகவும் என்றும் இந்த நிலநேரத்திலே இறைவரிடம் இருகரம் ஏந்தி துவா செய்தவனாக நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிப் தஹமான் அலி அஹமது ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.